இப்போ வந்துட்டு இருக்கும்போது நான் அதுதான் யோசிச்சுட்டே வந்தேன். சின்ஸ் நம்ம இப்போ யோகாவும் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுனால ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து நான் யோகாக்கும் காந்திக்கும் வரேன், அதுதான் இப்போ ஐடியா. ஓகே சார், நாலு விதமான பாத் இருக்கு யோகாவில், எப்படி வேணாலும் உண்மையை உணரலாம், கடவுளை அடையலாங்கிறது தான் மெசேஜ். அதாவது அந்த லிபரேஷன் ஸ்டேட், மோட்சத்தை அடையலாங்கிறது தான் நம்ம மண் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் நாலு கோபுரங்கள் இருக்குது கோயிலுக்கு. எந்த கோபுரத்தை வழியாக நுழைஞ்சாலும் கர்ப்பகிரகத்தை போய் ரீச் பண்ணிடலாங்கிற அதே சிம்பாலிசம் தான் அங்கே வந்துச்சு. அந்த நாலு பாதைகள் தான் நாலு விதமான யோகா அப்படின்னு வந்தது. இப்போ நம்ம ரெகுலராக இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம் கொஞ்ச நாளாக. நீங்கள் காந்தி எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து ஆசனம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்ததில்ல, அவர் ஆசனம் பண்ண மாதிரியோ பிராணாயாமம் பண்ண மாதிரி பிக்சர்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ காந்தி யோகி இல்லையா அப்படின்னா, பெரிய யோகி அவர். எப்படின்னா, கர்ம யோகான்னு ஒரு பாத் இருக்கு. யூ டூ யுவர் டியூட்டி விதவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ், எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காமல் ஒரு கடமையை ஆற்றுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நியர் பேக்கில் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள்னா அது மகாத்மா காந்தி. இப்போது இந்த கர்மயோகத்தை தான் பகவத்கீதையும் வலியுறுத்துது. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுக்குற அட்வைஸும் அதுதான், நீ உன் வேலையை பண்ணுடா, நீ சண்டை போடுறதான் உன் வேலை, நீ ரிசல்ட்டை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ டியூட்டியிலேருந்து வெளில விலகாதுங்கிறது. இப்போ இதுதான் கர்மயோகம் நம்மளுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ். அந்த பாத்தில் இருக்கிறவங்க, அந்த சர்வீஸ் மூலமாக ஆக்ஷன் மூலமாக உண்மையை தேடுறவங்க, இப்போ உடனே உங்கள் மைண்டில் தோணும், அப்போ நான் டியூட்டி பண்ணுறேன் அஸ் டீச்சர்ஸ், நான் என்னுடைய டியூட்டியை பண்ணுறேன், இந்த நான் ரிசல்ட்டை எதிர்பார்க்க வேண்டாங்கிறாங்களே, அப்போது ஐ ஜஸ்ட் டீச், நீ பாஸ் ஆனான்னு ஆகாட்டி போ, இன்னும் அந்த மாதிரி இதுதான் நான் மெசேஜே புரியலையே, கர்மயோகமோட மெசேஜ் புரியலையே அப்படின்னா எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சுங்க. இப்போ கர்மயோகம் என்ன தான் சொல்ல வருது, டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட் அப்படின்னா என்ன? சி, மகாத்மா காந்தியும் ஒரு பெரிய ஆக்ஷனில் இன்வால்வ் ஆனார், இந்தியன் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனில். அப்போது அவருக்கு மைண்டில் ஃப்ரீடம் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டும் அப்படி இருந்திருக்காது. ஐ வாண்ட் மை ஃப்ரீடம் ஃபார் மை கண்ட்ரி. விடாப்பிடியாக என்னென்ன பண்ணார், அதுக்கு நடந்தார், பட்னி இருந்தார், சட்டை கூட ஒரு ஸ்டேஜில் போடலை. அவருக்கு வந்து அட் அ சேம் டைம் அவர் மனிதனாகவும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக ஒரு லீடராக பல அவதாரங்கள் அவர் எடுத்தது. அப்போது கர்மயோகம் வரும்போது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இதில் ஏன் கர்மயோகம் இங்கே மகாத்மா காந்திக்கு வருதுன்னா, ஒருவேளை அவர் இந்தியன்ஸ் கிட்ட வந்து நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு போராடுறேன், இந்த ஹோல் ஃப்ரீடம் மூமெண்ட்டை லீட் பண்ணுறேன், என்னை ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டராக நீங்கள் ஆக்கிடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, கர்மயோகம் கான்செப்டுக்கு மகாத்மா காந்தி பொருந்த மாட்டார். நல்லா யோசிப்போம், பிரதிபலன் எதிர்பார்க்காம வேலை செய்யுங்கிறது சுயநலமான பிரதிபலன், அதுதான் பகவத்கீதையும் நம்மளுக்கு உணர்த்துது. பகவத்கீதையே வாழ்க்கையாக வாழ்ந்த காந்தியும் நம்மளுக்கு உணர்த்துறது, சுயநலமாக வாழா, சுயநலமாக இல்லாமல். இப்போ அவர் எப்படி வேணாலும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம், எந்த என்னை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிடுங்க இல்லையா, ஒரு பத்து என்னுடைய பத்து தலைமுறை என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இந்தியன் லீடராக இருக்கணும், ஒரு அப்படி மாதிரி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் அவர் போட்டிருக்கலாம். ஒன்றுமே அவர் பண்ணலை, ஒன்றுமே அவர் பண்ணலை. இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லா தான் சொல்லுங்க, ஒரு யோகி அதுக்கும் அவர் தான் எக்ஸாம்பிள், நான் அதுக்கு வரேன். ஸோ பக்தி யோகம், இப்போ வந்து கர்ம யோகம்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஆயிட்டார் காந்தி, பக்தி யோகம் எடுத்துப்போம். எல்லாமே கடவுள் அர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு பெரிய சரண்டர். அவர் இறக்குறதுக்கு வந்து ஜான் 30th இல்லைங்களா, மகாத்மா காந்தியோடைய நினைவு தினம் ஜான் 30th, ஷார்ட் டெட். அவர் கிட்டத்தட்ட ஒரு ஜான் 26th 25th அந்த தேதி வாக்கில் ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு பேர் த லாஸ்ட் 200 days ஆஃப் மகாத்மா காந்தி அப்படிங்கிற ஒரு புக், ஹிந்து, த ஹிந்துவோடைய பப்ளிகேஷன் அது. அதில் அவர் எழுதுகிறார், 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக யாரோ சுட்டுதான் நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, யாரோ சுட்டுதான் நான் சாக போகிறேன்னு எனக்கு ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அது தெரியுது. ஆனால் அவர் அதை எழுதுறாரு, அப்படி ஒரு மொமெண்ட் என் லைஃப்பில் வரும்போது கடவுளே
ராமர் தான் அவருக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ ராமர்கிட்ட அவர் சொல்ல, நான் ஓன் பேர் தான் சொல்லணுமே ஒழிய வேற எதுவுமே நான் சொல்லக்கூடாது, என்னோட லாஸ்ட் வார்த்தை உன்னுடைய பேராக இருக்கணுமே ஒழிய வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இது அப்படியே கீதையில் ஒரு ஒரு வேர்ட்ஸாகவே இருக்குது. எப்படி அவரால் முடியும்? என்ன வேர்ட்ஸ்னா, நீ இறக்கும் தருவாயில் நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படிங்கிறது ஒரு வேர்ட்ஸ் பகவத்கீதையில். இது அப்படியே அவர் வாழ்ந்து காட்டினார். கன் ஷாட்டு மூணு தடவை ஷூட் பண்ணதுன்றது தான் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம். மூணு ஷாட்டு, நான் மெடிக்கல் டென்டல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு ஒரு புக்கு ஃபாரன்சிக் அப்படின்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஃபாரன்சிக்னா என்னன்னு தெரியுங்களா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அது சம்மந்தமான ஒரு புக்கை படித்தப்போ இங்கே கன்ஷாட், இந்த இடத்துல கன்ஷாட் பட்டால் பல்லெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிரும் அப்படி ஒரு பிக்சரே இருக்குது. ஸ்கல்லில், அதாவது இதோடைய எஃபெக்ட் வந்து ஸ்கல்லெலாம் வந்துடும், அவ்வளோ ஒரு ஃப்ராக்சர்ஸ் வந்துடும், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷன் இந்த புல்லட் ஷாட். மூணு புல்லட் அவர் நெஞ்சில் பாயுது, என்ன மாதிரி ஒரு வலி அந்த உடம்பு அண்டர்க்ரோ பண்ணியிருக்கும், என்ன மாதிரி ஒரு ஷாக் அவருக்கு இருந்திருக்கும், இது எல்லாத்தையும் மீறி ஹேராம் அப்படின்னு எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது? அவர் ஒரு வெறும் ஆத்மா லெவலே இல்லை, ஒரு மகா ஆத்மா, இல்லைன்னா இப்படி திங்க் பண்ணவோ அதை திங்க் பண்ண மாதிரி வாழ்ந்து காட்டவோ அந்த ஒற்றை மனிதர் போதும். இந்தியா பொறுத்த வரைக்கும் கடவுளே தேவையில்லைங்க நமக்கு, அந்த ஒரு மனிதர் போதும். இன்னும் யோசிச்சு பாருங்க, ஒரு 5000 வருஷம் கழித்து காந்தின்னு ஒருத்தர் வாழ்ந்தாருங்கிறதே மித்தம் ஆயிரும், எல்லாமே அழிஞ்சு ஒரு புது ஜென்ரேஷன் வராங்கன்னு வைங்களேன். ஆமாம், ஒருத்தர் இருந்தாராம், சட்டையே போடாமல் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாராம், அடிக்கடி ஃபாஸ்டிங் பண்ணுவாராம், புல்லட்டே இல்லாமல் கன்னே எடுக்காமல் பீரங்கிங்களாக இருக்கிற பிரிட்டிஷ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாராம். இது இப்போ ஃப்ரீடமே இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? எப்படி நம்ம இன்றைக்கி நிறைய பேருடைய கதைகளை ரிஜெக்ட் பண்ணுறோமோ, ப்ரூஃப் இல்லைன்ட்டுன்னு. அதே மாதிரி காந்தியே ஒரு ஸ்டேஜில் மித் ஆயிடுவார்னு கூட நான் சம்டைம் கற்பனை பண்ணுறது உண்டு, ஒரு புது தலைமுறை வரும்போது. ஸோ இது ஒரு பக்கம். நேற்றுக்கு பதஞ்சலி யோக சூத்ராஸ்னு ஒன்று இருக்குங்க, ஒரு புக்கு, தட்ஸ் அ பைபிள் ஃபார் யோகா. இன்ஃபேக்ட் அந்த புக்கே வந்து சிதம்பரம் மாதிரி ஒரு மண்ணில் தான் வச்சு எழுதுனதாக கூட நம்ம கோயில் ரெக்கார்ட்ஸில் உண்டு. அந்த யோக சூத்திரம் பதஞ்சலி சொன்னதே இந்த பூமியிலிருந்து, சான்ஸ்கிரிட். அதில் ஒரு 5-10 விஷயங்கள் அவர் சொல்கிறாரு பதஞ்சலி, எப்படிலாம் வாழணும். ஈவன் ஆசனம் பிராணாயாமா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தகுதிகள்லாம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் ஆசனமே பண்ண முடியும். ஆசனம் பிராணாயாமா அந்த தகுதிகள் எல்லாம் ஏதோ பாடி ரிடக்ஷனு டயட்டெல்லாம் இல்லைங்க. அஹிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம், ஆஸ்தேயம், திருடாதீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய அவர் அட்வைஸ் பண்ணுறாரு பதஞ்சலி நமக்கு. அப்படி வரும்போது சத்தியம் அப்படிங்கிற அந்த இது படி அவர் அதுவும் சொல்கிறார், நீ சத்தியத்தோட பதஞ்சலி பதஞ்சலி முனிவர் சொல்கிறார், சத்தியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், அதோடைய பலன் என்ன, ஏன் உண்மையை பேசணும், ஏன் நான் எப்போ பாரு உண்மையை பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். அப்போ பதஞ்சலி அதை சொல்கிறாரு, நீங்கள் சத்தியத்தோடையே இருந்தீங்கன்னா, மாஸ்க் லூஸ் ஆகிட்டே போகுது, நீங்கள் சத்தியத்தோடையே வாழ்ந்தீங்கன்னா, சத்தியத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாயிரும். எப்படி? நீங்கள் ட்ரூத் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ட்ரூத் ஆகிற மாதிரி ஒரு பவர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்படி அவர் சொல்லும்போது ஆஸ்தேயம் சொல்கிறாரு, திருடாதீங்க அப்படிங்கிறாரு, டோன்ட் ஸ்டீல். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னது டோன்ட் ஸ்டீல், யார் திருடுறா, நம்ம எல்லாம் நான் திருடிட்டா இருக்கிறோம், நான் ஒன்றும் திருடுறது இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பதஞ்சலி முனிவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, அவர் வந்து உங்கள் அளவுக்கு மீறி நீங்கள் சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே திருட்டு தான் அப்படின்ட்டார், பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. புரியுதுங்களா? அதாவது இப்போ என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குது, டைம் பார்க்குறதுக்கு எனக்கு இது போதும், இதோடு சேர்த்து நான் இன்னொரு வாட்சு, அப்புறம் அந்த சாரிக்கு மேட்சாக அந்த வாட்ச், அப்புறம் இந்த இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த வாட்ச்னா முடிஞ்சு போச்சு. பதஞ்சலிக்கு பொறுத்த வரைக்கும் அனிஷா ஜெயிலுக்கு போ அப்படின்றவர் என்ன, ஏன்னா ஆல்ரெடி நீ திருடிட்ட, சோர்ஸ் எடுத்துட்ட அப்படிங்கிறது. இதையும் நம்ம நம்ம பொருட்களை குறைஞ்சிக்கிட்டே குறைச்சிக்கிட்டே வரணும். இதனால தான் அந்த ஃப்ரீ ஷாப் கான்செப்ட் நான் கொண்டு வந்தேன். தேவையில்லாத எக்கச்சக்கம் நம்ம வீடுங்களில் சேர்த்து வச்சுட்டோம், என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு புத்தி வரணும். அது இல்லாதவங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு கம்யூனிசம், அது இல்லாதவங்களுக்கு தானாக போய் சேர்ந்துருட்டோம், நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இந்த வா இந்த வச்சுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லாமல் லெட் இட் கோ, வச்சுருங்க, உங்களுக்கு வேணாம் நீங்கள் முடிவு பண்ணிடுங்க, எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதான் அந்த ஐடியா அதை கொண்டு வந்தது. எனிவே அது நடக்கலை. பட் அப்போது பதஞ்சலியோட பார்வையில் பொருள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து திருட்டுங்கிறாரு, ஆஸ்தேயம்ங்கிறாரு. அது ஆஸ்தேயம்னா நான் ஸ்டீலிங், டோன்ட் ஸ்டீல், ஸ்தேயான்னா ஸ்டீலிங். மகாத்மா காந்தி அதுலேயும் ஒரு எக்ஸாம்பிளாக வராரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவர்கிட்டருந்து எடுத்த பொருட்கள் அந்த பிக்சர்ஸ் நெட்லேயே இருக்குதுங்க, கூகுளில் நீங்கள் தேடினீங்கன்னு தெரியும். 2 கப்பு, ஒரு ஸ்பூனு, ஒரு வாட்ச், ஒரு பேர் ஸ்லிப்பர்ஸ், கண்ணாடி, ஒரு கைத்திரி. ஆச்சரியம், எப்படி இப்படி வாழ்ந்தார் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோதான்.
அப்போ அந்த அதுக்கான பலன் பதஞ்சலி அதையும் எழுதுறாரு. இப்போ நீங்க இந்த நான் ஸ்டீலிங்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கான பலன் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் உங்கள்கிட்ட வந்து சேரும். எப்படி நீங்கள் அந்த பொருளில் இருந்து எப்படி சத்தியமாக ஃபாலோ பண்ணுறவங்க சொல்கிறதெல்லாம் சத்தியமாயிருமோ, திருட்டு இல்லாமல் லைக் தேவைக்கு அதிகமான பொருட்கள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தானாக பொருட்கள் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறது. ஜுவல்ஸ் வில் கம் அண்ட் ரீச் தெம். ஜுவல்ஸ் நான் சொல்கிறேன், ரத்னம் அப்படி தான் வரும் அந்த வேர்ட்ஸில், ரத்னம் அந்த வந்து அவங்களுக்கு வந்துடும். இதுக்கும் காந்தி எனக்கு இதை இதை புரிஞ்சுக்கணும்னா நான் டக்குன்னு காந்தி தான் நான் யோசிப்பேன். ஏன்னா பணம் பொருள் சட்டை கூட ஒரு ஸ்டேஜில், மதுரைக்கு போகிறாரு விவசாயிகள் சட்டை இல்லாமல் இருக்கிறாங்க, என் நாட்டு மக்கள் சட்டை இல்லாமல் கூட இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் அவர் சட்டையை கயிட்டுறாரு. மதுரையில் தான் அந்த இன்சிடென்ட்டே அவருக்கு வந்துச்சு, அந்த நானோதயம். அந்த சட்டை இல்லாமல் நம்ம கடைசி வரைக்கும் அவர் போடலை. வின்சன் சர்ச்சில் எவ்வளவோ கிரிட்டிசைஸ் பண்ணார், கண்டுக்கவே இல்லை, போடலை. அப்படி வாழ்ந்த ஒரு சிம்பிளிசிட்டி மனிதர் இன்னைக்கு எவ்ரி சிங்கிள் இந்தியன் கரன்சியில் காந்தி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் எவ்வளோ கடைசி வரைக்கும் பொருளை சேர்த்துக்காமலாம் இருக்கலாம், பட் அவர் முகத்தை பார்க்காம அந்த பணத்தை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. அவர் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி பதஞ்சலி சொன்ன மாதிரி, நீ என்னைக்கு ஒரு பொருளை வேண்டாங்கிறியோ அந்த பொருள் தானாக உன்னை வந்து சேரும். எப்பேற்பட்ட வாக்கு பாருங்கள், ஏதோ ஒரு காலகட்டத்தில் பதஞ்சலி எழுதி வச்சது, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரீசண்டாக மகாத்மா காந்தி வாழ்ந்து காட்டினது, இன்னைக்கு அப்பட்டமாக அந்த விஷயங்கள், மகான்கள் வாக்கு, மகான்கள் வாழ்க்கை முறையெல்லாம் அது போதும். நம்மளுக்கு இன்னொரு மதம், இன்னொரு குரு, இன்னொரு ஆசிரம், இன்னொரு புக்கு கூட நம்மளுக்கு தேவையில்லை. இருக்கிறத ஒழுங்காக படித்து புரிஞ்சு வாழ ட்ரை பண்ணாலே தட் இஸ் த ரியல் ட்ரூ இந்தியன். ஏன்னா இந்த நாடு தான் த ஹோல் வேர்ல்டுக்கே ஆன்மீகமும் சரி எனர்ஜி வைஸும் சரி குதுக்கலமாக இருக்கிற ஒரு நாடு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், இந்தியன்ஸ் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாகவே இருப்பாங்க எப்போவுமே. அது நம்மளுக்கு இயல்பாக வர ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கிற மாதிரி, எல்லா விஷயங்களும் நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும்னா நம்மளுடைய ஓன் ரூட்ஸ் ட்ரெடிஷனை பார்த்தாலே போதும், முடிஞ்சு போயிடும், ஒரு சேஞ்ச் வரும் நமக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் நான் நினச்சிக்கிட்டே தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். கரெக்டாக பிரின்சிபல்ஸ் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க மைக்கு, முடிஞ்சு போச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஷேர் திஸ் வித் யூ. தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. பை.